இப்போ வணக்கம்ங்க. நமக்கு வந்து இப்போது தமிழகத்தில் வந்து போதுமான படுக்கை வசதி நம்ம கைவசம் இருக்குது. நம்ம போன வருடத்துலேருந்து நமக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலே இன்றைக்கி ஆஸ் ஆன் டேட் வந்து நமக்கு மெடிக்கல் காலேஜில் வந்து 52,000 பெட்டு நமக்கு இருக்குங்க. இது போக டிஎம்எஸில் வந்து 30,000 பெட்டு, டிபிஹெச்சில் 30,000 பெட்டு, இது வந்து 112,000 பெட்டு நம்ம கைவசம் இருக்குது. இது போக கோவிட் கேர் சென்டர்ஸில் வந்து 25,000 பெட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட வந்து 140,000 பெட் இருக்குது. தனியாரில் வந்து 25,000 பெட் வரை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கையில் 165,000 பெட் இருக்குது. அதனால் நமக்கு தினசரி வர பேஷண்ட்டை வந்து கவனித்துக்கிறது போதுமான பெட் வசதிகளும் ஆக்சிஜன். அதே மாதிரி நமக்கு ஆக்சிஜன் வந்து அனைத்து மருத்துவக் கல்லூரிலையும் வந்து சிலிண்டர்ஸ், எக்ஸ்ட்ரா சிலிண்டர்ஸ் டேங்க் உருவாக்கியிருக்கோம். டெய்லி வந்து ஃபில்லிங் இருக்குங்க. டெய்லி ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரிடே ஃபில்லிங் இருக்குது. கூட அடிஷ்னலாக ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியில் குறைந்தபட்சம் 200 சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குது. ஸோ அதனால் இன்ன வரைக்கும் வந்து போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் கையிருப்பு இருக்குது. இது போக மருந்து ரெமிடிசிவிர் வந்து நமக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இன்ன வரைக்கும் போதுமான அளவு எல்லா பேஷண்ட்டும் ரெமிடிசிவிர் இருக்குது. ஸோ நமக்கு பெட்டு, ஆக்சிஜன், ரெமிடிசிவிர் போதுமான அளவு இருக்குது. அதே மாதிரி தடுப்பூசியும் வந்து நமக்கு வந்து சிறப்பாக போட்டுருக்கோம். நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 62,49,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. இன்றளவுக்கும் நம்ம தடுப்பூசி போட்டிருக்கோம். இன்றைக்கும் வந்து நம்ம வேக்சின் கொடுத்துருக்கோம். நேற்று வந்து இந்த செய்தி கேட்டவுடனே நான் உடனே நேரடியாக ஆய்வுக்கு போனேங்க. அங்கே இருந்த அந்த ஆக்சிஜன் கொள்ளளவு, அவங்க வேலையில் இருக்க மருத்துவர்கள் செவிலி எல்லாருக்கிட்டையும் ஆய்வு நடத்தினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 22 கிலோ லிட்டர்கள கொள்ளளவு ஆக்சிஜன் டேங்க் இருக்குது. அதில் அந்த சம்பவத்துக்கு முந்தின நாள் வந்து ஈவினிங் வந்து 5 கிலோ லிட்டர் நிரப்பியிருக்காங்க. ஏற்கனவே இந்த இருக்கிறது 1 கிலோ லிட்டர், 6 கிலோ லிட்டர் இருக்குது. நைட்டு வந்து மிட் நைட் 1:30 அனதர் 7 கிலோ லிட்டர் வந்து ஃபில் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட அவங்ககிட்ட 12 கிலோ லிட்டர் அவங்ககிட்ட ஆக்சிஜன் கைவசம் இருக்குது. போதுமான அளவு டாக்டரும் இருக்காங்க, செவிலியெலாம் இருக்காங்க. அன்றைக்கி வந்து முந்தைய நேற்று செங்கல்பட்டில் வந்து 440 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. அதில் 300 பேருக்கு ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட்டு நடைபெற்று கொண்டிருந்தது. இதில் 50 பேருக்கு வெண்டிலேட்டர், அதாவது 26 பேருக்கு சிபேப்பு, 24 பேருக்கு வந்து ஹெச்எஃப்என் ஹைஃப்ளோ நேசல் ஆக்சிஜன் இருக்குது. மீதி இருக்க 250 ஆக்சிஜன், ஸோ 310 பேர் ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இதில் வந்து இறந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தரை தவிர மற்றவங்க வந்து கோவிட் இல்லாதவங்க தாங்க. அதனால் வந்து அந்த நேரத்தில் அந்த 300 பேர் கோவிட் வார்டில் இருக்கவும் நல்லா தான் இருக்காங்க. நேற்று வந்து நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கோவிட் இல்லாத வார்டு, இந்த சாரி வார்டுன்னு வாங்க சிக் ஆகி வருவாங்க இவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து 8 பேர் அதில் வந்து 24 மணி நேரத்தில் வந்தவங்க. செங்கல்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம், திண்டிவனம், திருக்கழுகுன்றம், அச்சரப்பாக்கம் எல்லாமே அங்கே வராங்க. கூடும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த கடைசி நேரத்தில் ரொம்ப சிக்காக இருக்கும்போதும் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த இறந்தவர்கள் வந்து நோயின் காரணமாக தான் இறந்துருக்காங்க. ஆக்சிஜன் முழு கொள்ளளவு இருக்குது, டாக்டர்ஸ் இருக்காங்க, சிலிண்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிசீஸ் கொஞ்சம் அதிகப்படியான டிசீஸ் இருந்தவங்க இறந்துருக்காங்க. அதுதான் முதற்கட்ட ஆய்வில் தெரியுது. வந்தீங்க பற்றாக்குறைன்றது கூட டாக்டருக்கு ஒவ்வொரு மருத்துவமனைக்கு போதுமான அளவுக்கு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேஷண்ட் அளவு வந்து 2 மடங்கு 3 மடங்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா தினசரி வந்து அதிகபட்சம் ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 6,800 பேர் தான் வந்தாங்க. இப்போ வந்து 21,000 ஆச்சு. கிட்டத்தட்ட கொரோனா பேஷண்ட் 3.5 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இன்க்ரீஸ் லோடை மேனேஜ் பண்ணுறதுக்கு கூடுதலாக வந்து செவிலியர்கள் மருத்துவர்கள் கேட்டாங்க. ஏற்கனவே நம்ம வந்து 3,500 பேர் செவிலியர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கோம். டாக்டர்களை வந்து 1,000 பேர் அவுட் சோர்சிங்கில் வந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இந்த 1 மாதத்தில் வந்து 950 பட்ட மேற்படிப்பு முடித்த டாக்டர்களை வந்து நம்ம வந்து அவுட் சோர்சிங்கில் போட்டிருக்கோம். நேற்று இந்த 2-3 நாளில் வந்து டிஎம்எஸில் வந்து மினி கிளினிக் ஒர்க் பண்ண டாக்டர்ஸ் வந்து 1,200 பேர் கொடுத்துருக்காங்க. அது டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். நர்ஸுங்க அதே மாதிரி 2,500 பேர் கான்ட்ராக்ட் டு ரெகுலர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து அங்கே செங்கல்பட்டுக்கு வந்து 50 டாக்டர்கள் 50 நர்ஸுகள் அடிஷ்னலாக ஜாயின் பண்ண போயிருக்காங்க. அதனால் இது கொஞ்சம் இன்க்ரீஸ் லோடு பேஷண்ட் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தனியார் நர்சிங் கல்லூரியில் இருக்க வந்து நமக்கு சென்னையில் வந்து 1,000 செவிலியரில் கொடுத்துருக்காங்க. அதர் தென் சென்னை வந்து 1,500 செவிலியர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செங்கல்பட்டுக்கு 100 பேர் பக்கத்தில் இருக்கிற நர்சிங் கல்லூரியிலும் கொடுத்துருக்காங்க. இன்னும் அதிகமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் கால்ஃபர் பண்ணியிருக்கோம், ஹவுஸ் சர்ஜன்ஸும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம்.
அவுட் சோர்சிங் டாக்டர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதிகப்படியான பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு நம்ம அதிகப்படியான டாக்டர்ஸ் நர்சஸ்ஸு பேராமெடிக்கல் போட்டிருக்கோம். அந்த இன்க்ரீஸ் லோடு இருக்க வரைக்கும் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இவங்க சரியாக இருக்கும். To watch 24/7 News Live, download ETV Bharat app.